அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனி சுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில கடகம் ராசிக்கு செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி ஒரு பொது பலனாக பார்க்கலாம். கோச்சார கிரகங்களின் அடிப்படையில் சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே இது. நமக்கு நடக்கக்கூடிய தசாபுக்திகள், அதாவது நம்ம வாங்கி வந்த பிராப்தங்களை பிரதிபலிக்கக்கூடியதுதான் அந்த தசாபுக்தி. அது வந்து 90%. இந்த கோச்சார கிரகங்களின் அன்றாட சஞ்சாரம், அதை பேஸ் பண்ணி மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஒரு 10%. அந்த 10% தான் நான் இங்கே சொல்கிறேன். 90% உங்கள் சுய ஜாதகத்தின் அடிப்படையிலேயே. இப்போ ஜென்ரலாக கடகம் ராசிக்கு அஷ்டமத்து சனி. இந்த அஷ்டமத்து சனி என்பது பல்வேறு வீடியோக்களில் ஈவன் சனி பெயர்ச்சி பலன்களையும் நான் சொல்லியிருக்கிறேன். இந்த அஷ்டமத்து சனி கஷ்டத்தை தான் கொடுக்கும். நம்மளுடைய கர்ம வினைகளை கழிக்கக்கூடிய காலகட்டம். இந்த கர்ம வினைகள்லாம் கழிந்த பின்பு நமக்குள் இருக்கக்கூடிய திறமைகள், நமக்குள் இருக்கக்கூடிய மறைந்திருக்கக்கூடிய அந்த நல்ல விஷயங்கள்லாம் தெரிய வரும். அப்போ அதை பயன்படுத்தி அந்த நல்ல விஷயங்களை நாம் ஃபாலோ பண்ணி அல்லது நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த திறமைகளை வளர்த்து எடுக்கும் போது நம் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும். அதற்கு ஒரு பெரிய சேஞ்சஸ் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய காலகட்டம். அதாவது ஏற்கனவே ஒரு தொழிலில் இருக்கிறீங்க, ஒரு வேலையில் இருக்கீங்கன்னாக அந்த வேலையில ஒரு இடமாற்றம், அல்லது சில பேருக்கு தொழில் மாற்றம், சில பேருக்கு வேலையை விட்டுட்டு வேற வேலையை தேடக்கூடிய சூழ்நிலை. அதே போல ஃபேமிலி லைஃப்ல கூட பார்த்தீங்கன்னாக்க பொருத்தங்கள் சரியாக இல்லாமல் கல்யாணம் பண்ணவங்களுக்கு பிரிவுகள், பிரச்சனைகள், டிவோர்ஸு போன்றவையும் கடந்த காலத்தில் ஏற்பட்டிருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் முடியக்கூடிய ஸ்டேஜில் தான் இருக்குது. இந்த அஷ்டமத்து சனியோட முடிவுக்கு நோக்கி தான் போகுது. கிழக்கு வெளுக்கும், ஆனாலும் சுட்டவடு மாறலை, பட்ட பின்பும் இன்னும் மாறலைன்ற மாதிரி வாழ்க்கை என்பது உங்களுக்கு பல்வேறு படிப்பினைகளை கொடுத்துருக்கு. பார்த்தீங்களா, பல்வேறு நபர்களால் ஏற்பட்ட அந்த வடுக்கள் உங்களுக்கு இன்னும் மாறாமல் இருக்கும், ஆறாம இருக்கும் என்பதுதான். இந்த மாதத்திலையும் இப்படிதான் இருக்கு சில சூழ்நிலைகள். இப்ப இந்த மாதத்துல என்னென்னலாம் பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். செப்டம்பர் 17 வரலும் சூரியன் உங்க ராசிக்கு 2வது பாவகத்துல ஆட்சி பெற்று இருக்கிறது. மிகப்பெரிய நன்மை. சனி பார்வை இருந்தாலும் உங்களுக்கு 8க்குரியவன் பார்க்கும் போது திடீர்னு தனவரும் வரும். ஒரு திருப்பங்கள் ஏற்படக்கூடிய மாதம், திடீர் திருப்பங்கள் ஏற்படக்கூடிய மாதம் தான். பணவரவை பொறுத்தவரைக்கும் நல்லாவே இருக்கும். மாத சம்பளத்துக்கு போகக்கூடியவர்களுக்கு ஆஸ் யூஷுவலான இன்கம் வந்துகிட்டு தான் இருக்கும். அடிஷ்னலாக கூட நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கான திட்டமிடல்கள் இந்த காலகட்டத்தில் ஒர்க் அவுட் ஆகும். அதே போல பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு வழக்கமாக ஆகக்கூடிய சேல்ஸை விட கூடுதலாக ஆகி உங்களுக்கு கூடுதலான வருமானம் வரும். புதன் வந்து விரையாதிபதி. இந்த புதன் 2வது பாவகத்தில் இருக்காரு. வர்ற பணம் உடனே செலவும் ஆகும். அது மேக்சிமம் சுபவிரயமாக தான் ஆகும். அதனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணிடுங்க. இந்த காலகட்டத்தில் ஷேர் மார்க்கெட் போன்ற விஷயத்தில் ஈடுபட வேண்டாம். கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். வீடு அல்லது சொத்துக்கள், வாகனம் அல்லது ஜுவல்லரி, இந்த மாதிரியான விஷயத்துல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. இந்த சூரியன் 2வது பாவகத்துல ஆட்சி பெற்று இருக்கிறதுனால என்ன மைனஸ் பாயிண்ட் அப்படின்னாக்க சனி பார்வையில் வேற இருக்கிறாரு. அவசரப்பட்டு நீங்க பேசிடுவீங்க, பின்னாடி வருத்தப்படக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். அது ஒர்க் பண்ற இடத்துலயும் சரி, உறவுகள் குறிப்பாக வாழ்க்கை துணைவர்கிட்டையும் சரி. அதனால கருத்து வேறுபாடுகள் என்பது இந்த மாதத்திலையும் கூடுதலாகவே இருக்கும். கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள். ஏன்னா ஒரு பக்கம் செவ்வாய் வேற 12 இருக்கிறாரு. தாம்பத்திய வாழ்க்கையில மகிழ்ச்சி இல்லை, அல்லது தாம்பத்திய வாழ்க்கையுமே இல்லை அப்படின்ற மாதிரியும் இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் அந்த எண்ணங்கள் இருந்தாலும் ஒற்றுமையா இல்லை. கணவன் மனைவிக்குள் ஏதோ ஒரு பிரிவுகள். ஒன்னாவே இருக்கிறீங்கன்னா கூட தனித்தனி ரூம்ல தூங்கக்கூடிய சூழ்நிலை, ஒரு அந்யோன்யம் இல்லாத சூழ்நிலை தான் இந்த மாதத்துல இருக்கும். பிரிந்த கணவன் மனைவி பொறுத்தவரையில சேர முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்கறீங்க. அதுவும் குறிப்பா அந்த பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் கடந்த காலத்துல நிறையவே திருமண வாழ்க்கையில பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க, பிரிவுகள் ஏற்பட்டிருக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தின்படி அது தற்காலிக பிரிவாகவும் இருக்கலாம், அல்லது நிரந்தர பிரிவாகவும் இருக்கலாம். நம்ம என்ன வாங்கி வந்திருக்கிறோம் வரமோ அந்த வரத்தை அனுபவிக்கக்கூடிய ஆற்றல் அந்த இறைவன் நமக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாரு. அதாவது ஒருத்தருக்கு வந்து 2 தாரம் இருக்கு அப்படின்னாக்க முதல் தாரம் கழிஞ்சு 2வது தாரம் ஏற்படும். 2 தாரமே இல்லை நமக்கு வந்து 1 தாரம் தான் அப்படின்னாக்க பிரிந்திருந்தா கூட மீண்டும் அவரோடையே சேர்ந்து வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதற்கு நம்ம சுய ஜாதகத்துல தான் அதற்கான பதில் இருக்கு. இப்போ வந்து ஜென்ரலா சொல்லணும் அப்படின்னாக்க இந்த பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேக்சிமம் பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும். ஆனால் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குறிப்பாக நீங்க தான் வாக்குகளில் கவனமாக இருக்கணும். மற்றவங்ககிட்ட வாக்குவாதமே செய்யக்கூடாது, அல்லது மற்றவங்களோட விஷயத்தில் ஈடுபடுறது, மற்றவங்க விஷயத்தில் இன்டர்ஃபயர் ஆகிறது கூட
உங்களுடைய நேம் ஷேக் ஆகும், அதாவது நல்ல பெயருக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுடும். அதனால மூன்றாவது நபர்களுடைய வாழ்க்கையிலையோ அல்லது அவர்களுடைய பர்சனல் லைஃப்லயோ தலையிடுறது வந்து தவிர்த்துறது நல்லது. மேலும் நீங்க சும்மா கேஷுவலா அட்வைஸ் பண்ணினா கூட அது வந்து தப்பா எடுத்துக்குவாங்க, அதுல கூட சில குத்தம் காண்பாங்க. நீங்க மற்றவங்களை விமர்சிக்கிறதையும் அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. அதனால கூட தேவையற்ற வம்பு வழக்குகள் சில பிரச்சனைகள் எல்லாம் கூட வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல இந்த கோபம் டென்ஷன் இந்த மாதத்தை பொறுத்தவரை கூடுதலாகவே இருக்கும். இந்த செவ்வாய் 12 பாவகத்தில் இருக்கிறதுனால ஒரு மன அழுத்தம் இருக்கும். 10 12 பாவகத்தில் இருக்கிறதுனால வேலையில் இருப்பவர்களுக்கு ஆல்ரெடி வேலையில் இருக்கிறீங்கன்னாக்க ஒரு இடமாற்றத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஒர்க் ப்ரெஷரோடு ஒர்க் பண்றீங்கன்னாக்க நீங்க வந்து வேலையை தேடலாமா, வேலையில மாத்தலாமா, இல்ல தொழிலை மாத்தலாமான்னா அதற்கான வாய்ப்புகள் உண்டு. தொழிலை மாத்தலாம், வேலையை மாத்தலாம். 12 பாவகத்துல செவ்வாய் இருந்தாலும் உங்களுக்கு மிருகசிரீசம் நட்சத்திரம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரத்தை தான் இந்த செப்டம்பர் மாதத்துல போக போறாரு. தன்னுடைய சுய நட்சத்திரத்திலேயே வந்து செவ்வாய் இருக்கிறதுனால தொழில உங்களுக்கு அஸ்யூஷுவல் இன்கம் வரும். இடமாற்றத்துக்காக முயற்சி பண்ணக்கூடியவர்களுக்கு இடமாற்றம் ஏற்படும். சில பேருக்கு வீடு மாற்றம் கூட ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. புதிதாக வேலையே கிடைக்கல, வேலை தேடலாமா அப்படின்னாக கண்டிப்பாக கிடைக்கும், வேலை தேடுங்க. பிரைவேட் ஜாபாவது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை பொறுத்து வரலும் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக உங்களை காப்பாற்றுவார். நீங்க வந்து பணம் இருந்தாக இந்த உலகத்துல மேக்சிமம் பல விஷயத்தை நீங்க சமாளிச்சிடலாம். அதனால பணம் இருந்துச்சுன்னா முன்ன விட்டுட்டு பின்னாடி நல்லவன் சொல்லுவாங்க, பணம் இல்லைனா முன்ன விட்டு பின்னாடி கெட்டவன் சொல்லுவாங்க, இவ்வளவுதான் வித்தியாசம். ஸோ பொருளாதார ரீதியா உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில இந்த மாதம் வந்து பிரச்சனை கிடையாது. அதை வச்சு நீங்க குடும்ப வாழ்க்கை பிரச்சனையை அழகா சமாளிக்கலாம், வேற ஒண்ணுமே கிடையாது. அதே போல இந்த மாதத்தை பொறுத்தவரை வாக்குவாதம் செய்யாதீங்க, வாக்கு கொடுக்காதீங்க, கோபம் டென்ஷனை தவிர்த்துருங்க. இந்த சூரியன் வந்து மாதத்தோட பிற்பகுதியில செப்டம்பர் 17 3 பாவகத்துக்கு வந்துடுறாரு. அதே போல 18 சுக்கிரனும் வந்து நீசத்துல இருந்து ஆட்சி பெறுறாரு. 4 பாவகத்திலேயே உங்களுக்கு ஆட்சி பெறுவார். அது ஒரு பாசிட்டிவான விஷயம்தான். இப்போ சுக்கிரன் 4 பாவகத்தில் ஆட்சி பெறும் போது தாயாருக்கு உடல்நலத்தில் இருந்து வந்த பாதிப்புகள் நீங்கும், தாய்வழி உறவுகளோடு இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கும். அல்லது தாயாரோடைய கூட சில பேருக்கு சில கருத்து வேறுபாடுகள்லாம் கடந்த காலத்தில் இருந்திருக்கும், அது வந்து தீரும். சமரசத்துக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வீடு வாகனம் சொத்துக்கள் வாங்கக்கூடிய பாக்கியங்கள் இந்த காலகட்டத்தில் உண்டு. அல்லது சில வில்லங்குகள் சொத்துல இருக்குனாக்க அந்த வில்லங்குகள் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒரு திசை தெரியாமல் உங்களுடைய பயணம் சென்று கொண்டிருந்தது ஒரு தெளிவான திசையை உங்களுக்கு வழிகாட்டும். லாபஸ்தானாதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பெறும் போது உங்களுக்கு பணமும் கூடுதலாக வரும். நீங்க திட்டமிட்ட ஆபரண சேர்க்கை ஆடை சேர்க்கையெல்லாம் கூட இந்த மாதத்துல இருக்கு. மேலும் வந்து இந்த 3 இடத்துல வந்து சூரியன் இருக்கிறது நல்லது. முயற்சிகளில் வெற்றி, தொலைதூர பயணங்களால் ஆதாயம். நீண்ட தூர பயணத்துக்காக ட்ரை பண்ணிட்டுக்கிறீங்க, ஆன்சைட்ல ஜாப்க்காக ட்ரை பண்ணிட்டீங்கன்னா அது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அல்லது விசாவுக்காக வெயிட் பண்ணிட்டுக்கிறீங்க அப்படின்னாலும் விசா கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த 3 பாவாதிபதியாக வரக்கூடிய புதனும் செப்டம்பர் 23 ஆட்சி உச்சம் பெறாரு. கூடவே சூரியன் கேது இருக்கும். அப்போ ஒரு நிலையாக இல்லாமல் அங்கேயும் அலைஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. பெரும்பாலும் அலைச்சல் பயணம் இது மாதிரிதான் இருக்கும். ஃபேமிலியிலேயே அதிகமா ஸ்பெண்ட் பண்ண கூட டைம் இருக்காது. கணவன் மனைவிக்குள்ள கூட ஒரு அந்யோன்யமா உட்காந்து பேசுறது கூட டைம் இல்லை, ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரிதான் இருக்கும். பணத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா நிறைய முயற்சி செய்வீங்க, அந்த முயற்சி எல்லாம் சக்சஸும் ஆகும். சூரியன் 3 இடத்துல இருந்தா உங்களுக்கு திடீர் நேம் அண்ட் ஃபேம் கூட வரும். அரசியல் இருப்பவர்களுக்கு திடீர் புகழ் வரும். திடீர்னு வந்து அவர்கள் கட்சியில வளர்ச்சியை காண்பார்கள். அதே போல அரசு பணியில் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எக்ஸ்ட்ரா இன்கம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அல்லது ஊதிய உயர்வோட ஏதோ ஒரு வகையில ஒரு கௌரவம் இருக்கும். அரசு பணியில் இருப்பவர்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதையெல்லாம் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கும். மேலதிகாரிகளுடைய டென்ஷன் டார்ச்சர் இந்த மாதத்தோட பிற்பகுதியில கிடையாது. செப்டம்பர் 17 ரொம்பவே சிறப்பா இருக்கு. முதல் பகுதியில கூட கொஞ்சம் ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் வரும்னு சொன்னேன், ஆனா மாதத்தோட பிற்பகுதியில ஆர்குமெண்ட்ஸ் கூட கிடையாது. அப்போ வந்து இந்த காட்சிகள் எல்லாம் மாறும், கவலைகள் எல்லாம் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதத்தோட பிற்பகுதியிலே நீங்க அதை ஃபீல் பண்ணக்கூடிய மாதம் தான். மேலும் வந்து உங்களுக்கு சனி பகவானை பொறுத்தவரை 8 பாவகத்திலிருந்து வக்கரம் பெற்று இருக்கிறதுனால உங்களுடைய சுய ஜாதகத்திலையும் சனி வக்கரம் பெற்று இருந்தாக்க உங்களுக்கு இடமாற்றம் எல்லாம் பாசிட்டிவாவே இருக்கும். ஊதிய உயர்வு அல்லது பதவி உயர்வடியே கிடைக்கும். வேலை விஷயத்துல பெஸ்ட் தான், கடுமையா உழைப்பீங்க. அதற்கான ஊதியம், அதற்கான ப்ரமோஷன் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் கூட உண்டு. உங்க ஜாதகத்துல சனி வக்கரமாகலனாதான் கடுமையா உழைப்பீங்க. அந்த நேரத்துல வந்து கொஞ்சம் மாற்றங்கள்லாம் கொஞ்சம் நெருக்கடியா இருக்கிற மாதிரி இருக்கும் வேலையில. அதுவும் ஆயுள்ய நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கும் கொஞ்சம் இன்னும் அந்த தாக்கங்கள்லாம் இருந்துகிட்டு தான் இருக்கும். அஷ்டமத்து சனியோட தாக்கம் இந்த வருஷம் கொஞ்சம்
ஆயுளி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் கடுமையா இருக்கும். கடந்த வருஷம் பூசம் நட்சத்திரத்தில் இருந்தது போல இந்த வருஷம் வந்து ஆயுளி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் கடுமையா இருக்கும். அவர்கள் மட்டும் வந்து கொஞ்சம் பெருசா இடமாற்றலாம் செய்யாம இருக்கிறது நல்லது வேலையில. அதே போல வந்து பாத்தீங்கன்னாக்க வாழ்க்கை துணிவருடன் விட்டு கொடுத்து போறது, சமாதான கொடியை காட்டிடுறது உங்களுக்கு நன்மை. வாழ்க்கை துணிவருக்கு ஹெல்த் இஷ்யூஸ், வாழ்க்கை துணிவருக்கு உடல்நலத்துல பாதிப்பு, சில பிரச்சனைகள், அதனால வந்து சற்று பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலையும் அந்யோன்யம் இல்லாத சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். ஆனாலும் அதற்காக வந்து பெரிய முடிவுகளை நீங்கள் எடுக்காம இருக்கிறது இந்த காலகட்டத்தில் நன்மையை கொடுக்கும். கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கீங்க ஆனா டிவோர்ஸ்க்கெல்லாம் போகல அப்படின்னா இந்த நேரத்துல எந்த பெரிய முடிவும் எடுக்காம இருங்க. ஒரு வருஷம் வெயிட் பண்ணி பாருங்க. ஆயுளி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் சரி, புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுமே இந்த ஒரு வருஷம் வெயிட் பண்ணி பாருங்க. முழுமையாக இந்த அஷ்டமத்து சனி விலகும் போது உங்களுடைய காட்சிகள் மாறும், கவலைகள் தீரும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதே போல பாத்தீங்கன்னாக்க இந்த மூணாம் பாவகத்துல கேது சூரியன் சேரும் போது பொதுவாகவே மாதத்தோட தொடக்கத்திலையும் பிற்பகுதியிலும் தந்தைக்கு உடல்நல பாதிப்பு ஏற்பட்டு நீங்கும். தந்தையுடன் கருத்து வேறுபாடு சில பேருக்கு ஏற்படலாம். தந்தையின் உடல்நலனில் கவனம் செலுத்திங்க. அதாவது நண்பர்களோட சுற்றுப்பயணம் போறது அல்லது ஆன்மீக சுற்றுலா போயிட்டு வரக்கூடிய சூழ்நிலை கூட சில பேருக்கு இந்த மாதம் ஏற்படும். அது உங்களுக்கு பாசிட்டிவான விஷயம்தான். உங்களுக்கு வந்து ஒன்பதாம் பாவகத்துல ராகு பகவான் இருக்கிறாரு. ராகு ஒன்பதுல இருந்து உங்களுக்கு வந்து மூணாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால அந்நியர்கள் உதவுவார்கள். குறிப்பாக நண்பர்கள் இவர்களை விட மாற்று மதத்தினர் அந்நியர்களால் ஆதாயங்கள் உண்டு. சொத்துக்கள், பூர்வீக சொத்து போன்றவற்றில் சில வில்லங்கங்கள், சில பிரச்சனைகள் இருந்தாலும் அவற்றுக்கு ஒரு முடிவுகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். ஏன்னா குரு பகவான் வந்து மிருகசிரீச நட்சத்திரத்துக்கு வந்துட்டாரு. அதனால மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு, பாசிட்டிவான மாற்றங்கள் தான் ஏற்படும். அதனால பயப்பட வேண்டியதில்லை. இந்த மாதத்தை பொறுத்தவரை எந்தெந்த தொழிலாம் சிறப்பாக இருக்கும்னா அரசு ரீதியாக பணி செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் ஏற்றங்கள் உண்டு. விவசாயம், மண் மணி, ரியல் எஸ்டேட்டு போன்ற துறைகளில் இருப்பவர்கள், கட்டுமானம், கட்டிடவியல், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ், சாஃப்ட்வேர், ஐடி போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கும் ஓரளவுக்கு மாதத்தோட பிற்பகுதியில் பாசிட்டிவாகவே இருக்கும். ஒரு நெருக்கடிகள்லாம் கிடையாது. திருமண வாழ்க்கையில் மட்டும்தான் வந்து கொஞ்சம் கருத்து வேறுபாடுகளாக வந்து போகும். படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கிறீங்கன்னாலையும் மாதத்தோட பிற்பகுதியில் நல்லாவே படிப்பீங்க, முன்னேற்றங்கள் உண்டு, படிப்பில் இருக்கக்கூடிய தடைகளும் அந்தத்தன்மையும் நீங்கும். மேலும் வந்து பார்த்தீங்கன்னாக்க பெண்களாக இருக்கீங்கன்னாக்க வாழ்க்கை துணைவர் பற்றிய கவலைகளும் அல்லது ஏதோ ஒரு வகையில குடும்பத்தில் ஒரு இல்லாததை நினைச்சு கவலைப்படக்கூடிய சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். மெடிடேஷன் பண்ணுங்க, நன்மைகளை ஏற்படுத்தும். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னாக்க ஒரு லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்யுங்க. வீட்டிலேயே கூட போட்டோ வச்சுக்கிட்டு வழிபாடு செய்யலாம், இல்லை கோயிலுக்கு போயிட்டு வரலாம். லட்சுமி நரசிம்மர் கோயிலுக்கு கண்டிப்பா உங்களுக்கு வந்து பொருளாதார ரீதியா நல்லாவும் இருக்கும். ஃபேமிலி லைஃப்ல கண்டிப்பா அந்த பிரிவுகள் பிரச்சனைகள்லாம் இருப்பவங்க லட்சுமி நரசிம்மரை தொடர்ந்து வழிபாடு செய்யும் போது அந்த பிரிவுகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் தீர்வுகள் கிடைக்கும். முக்கியமான ஒரு விஷயம், இந்த மாதத்தை பொறுத்தவரை இந்த பதினொன்றுல குரு இருக்கிறதுனால குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. ஏன்னா நிறைய பேர் கேட்கறீங்க, பொது பலனா சொல்றேன், குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு, முயற்சி செய்யலாம். ஆனாலும் தனிப்பட்ட முறையில் அவங்கவுங்க ஜாதகத்துல அதுக்கான பிராப்தங்களும் இருக்கணும். அதாவது குரு நல்லா இருக்கணும், ஐந்தாம் பாவகத்துல பாவகிரகம் இல்லாம இருக்கணும், ஐந்து குறிவன் கெடாம இருக்கணும், இப்படி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. அதனால ரொம்ப நாளா குழந்தை பாக்கியமே இல்லை அப்படின்னா ஒரு ஜோதிடர் அணுகி அது என்ன காரணம்னு கேட்டு அதுக்கான பரிகாரத்தை செஞ்சீங்க. மேலும் வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் திருமணத்திற்காக வரன் பாக்குறீங்கன்னா திருமணத்திற்கான முயற்சிகள்லாம் சக்சஸ் ஆகும். இந்த ரெண்டு குறிவன் இரண்டாம் இடத்திலே ஆட்சி பெறும் போது குடும்பம் அமையாதவர்களை குடும்பம் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. எதிர்கால வாழ்க்கை துணையுடைய சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. திருமண முயற்சிகள்லாம் சக்சஸ் ஆகும். மொத்தத்துல இந்த மாதம் வந்து காட்சிகள் மாறும், கவலைகள் தீரும் என்றே சொல்லலாம். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.